இது இதுக்கு முன்னாடி வந்துட்டு மூணு தடவை வார்டு பூரா கவுன்சில் சார்பாக நான் கிட்டு கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி கொடுக்குறது வந்து முன்னாள் எம்எல்ஏ சம்பைக்கு மூலியமாக ஒரு ஒரு வார்டுக்கு 200 கிட்டு, அது மாதிரி 35 வார்டுக்கும் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேற்று அசோகநகர் பஸ் ஸ்டாண்டு சாமிநாதபுரம் அந்த மாதிரியெல்லாம் நேற்று கொடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம வார்டு அதாவது கீதா வார்டில் இன்றைக்கி இஷ்யூ பண்ணிக்கிறோம். அவர் இன்சார்ஜ் மினிஸ்டர் கூட மீட்டிங்கில் இருக்கிறதுனால இன்றைக்கி வர முடியல, அதனால் என்னையும் கொடு சொன்னார், இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். இது இல்லாத ஒரு வாரத்துக்கு முன்னால் ஆம்புலன்ஸு 2 ஆம்புலன்ஸ் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அது இல்லாத கேஸு கொரோனா நோயாளிகளுக்கு, அப்புறம் 15 நர்ஸுங்கோ இது மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி ஊருக்கு பதவியில் இருந்தாலும் இல்லாத பண்ணாலையும் கண்டிப்பாக வேலை பண்ணதுங்கிறான்றத இந்த இன்றைக்கி இது கொடுக்குற அரிசி கொடுக்குற மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலேயும் மறுபடியும் தொந்தர் இருந்தால் பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம பிஜேபி கட்சி சார்பாக சம்பந்தம் சரி நானும் சரி எங்கள் கட்சிக்காரரும் பிஜேபி கட்சிக்காரர் எல்லாருமே சேர்ந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். இது இதோட நிற்கிறதுல கடல் ஆசீர்வாதத்தில் இதோட கொரோனா ஓய்ஞ்சிட்டா சந்தோஷம், ஓயிலன்னா எங்களுக்கும் வரும் பப்ளிக்கும் வரும். இது ஆகக்கூடாதுன்னு கடலில் வேண்டிக்கிறோம். சக்கரை இருக்கு சார், சக்கரை இருக்கு உள்ள